ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சாமுண்டி மலாய்க்கா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து காளினா ஃபஸ்ட்டு யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. காளி வந்து பிரளயதேவதை சொல்லுவாங்க. அதாவது வந்து பிரளயம் அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அம்பிகை வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கா. அம்பிகை மட்டும் இல்லை, நிறைய தெய்வங்கள், அது சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தெய்வங்களுமே வந்து நிறைய வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் வந்து எக்ஸ்ட்ரீம் பவர், அதாவது வந்து எத்தனையோ சக்திகள் இருக்கும் பொழுதும் இந்த சக்தியை மொத்தம் நெருங்கவே முடியாத அளவுக்கு மகாசக்தினா அது பத்ரகாளி மட்டும்தான். காளி வந்து சகலத்தையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கான்னு ஐதீகம். அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி, இத்தனை தேவிகளுமே ஒன்று சேர்த்த ஒரு சொரூபம் எதுனா பத்ரகாளி மட்டும்தான். காளி ஒரு இடத்துல இருக்கிறாள் என்றால் அந்த இடத்துல வந்து அதர்மம் ஒரு சிறு துளி கூட மேலே வராது. தர்ம தேவதை அவள் முன்னாடி வந்து கண் கலங்கி நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையுமே சரி செய்யக்கூடிய ஒரே சக்தி அந்த அம்பிகைக்கு மட்டும்தான். அதனால்தான் காளி கோயிலில் வந்து நவ கிரகங்களை பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. காளி கோவிலில் நிறைய பரிவார தேவதைகளுமே பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கல்கத்தா காளி எடுத்தாலும் சரி, காசியில் பார்த்தாலும் சரி, இல்லை சோட்டானைக்கரையில் எடுத்தாலும் சரி, கொடுங்குளூர் பத்ரகாளி எடுத்தாலும் சரி, மேல் மலைநூல் எடுத்தாலும் சரி, எப்பேற்பட்ட தெய்வங்களும் உக்ரமான தெய்வதைகள் இருக்கும் இடத்துல அவள் மட்டும்தான் இருப்பாள். ஏன்னா அவள் தான் ரிசோர்ஸ் பவர், அதாவது வந்து அவளே வந்து ஜென்ரேட் பண்ணிக்குவாள் எல்லாத்தையுமே. அவளுக்கு துணை தெய்வங்களோ இல்லை காவல் தெய்வங்களோ இல்லை பக்கமாக எந்த தெய்வங்களுமே அவளுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பேற்பட்ட தர்மசக்தியை படைச்சவ பத்ரகாளி. ஸோ பத்ரகாளி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான வழிபாடு நம்மளோட இந்து மதத்தில் இருக்குது. அதாவது ஆதி காலத்திலேருந்து ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், ஏன் மும்மூர்த்திகளுக்குமே வந்து அந்த நம்பிக்கை வந்து நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால தான் இன்றைக்கி வந்து காளி வந்து எத்தனையோ ரூபம் எடுத்தாலும் அவளுக்கு வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கும் மறைக்காமல் இருக்குதுன்னா அந்த பத்ரகாளி சக்தி தான். ஸோ அந்த அம்பிகையை வழிபடுறது வந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் கருதுறேன். நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா கூட கல்கத்தா காளி வந்து ஒரு ஒரு வீட்லேயுமே வந்து இப்போ நம்ம எப்படி விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருப்போம், ஒரு ஒரு வீட்டில் வந்து சின்னதாக வந்து விநாயகர் சிலை வச்சிருப்போம், அந்த மாதிரி வடநாட்டில் வந்து ஒரு ஒரு வீட்லேயுமே வந்து கல்கத்தா காளி சிலை வச்சுருப்பாங்க. அதுவும் என்னோடய ஐட்டுக்கு வாசல்லையே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே என்ன சொல்ல வர அம்பாள், நாம் எப்படி வந்து அவளை நோக்குறோமோ அதுவே அவள் நம்மளை பாவிச்சிருவா. அவள் கண்ணாடி மாதிரி, நீ சிரிச்சா அவள் சிரிப்பான், நீ ஒரு தவறு செஞ்சால் அதை வந்து உனக்கு சுட்டி காட்டி அதை வந்து சரி செய்வாள். ஆனால் மற்றவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ காளி வந்து உக்ரமான தேவதை, கிட்ட போய் நம்மளை அடிச்சிடும், அந்த கிட்ட போய் எதாவது தவறு பண்ணால் நம்மளை வந்து தண்டிச்சு. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒருத்தவங்க தவறு செஞ்சால், நம்மளுக்கு ஒருத்தவங்க எதிரிகள் இருந்தால், நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினா, நம்மளை துன்புறுத்தினா, நம்மளை வந்து ஒரு அவமான சின்னத்தில் வந்து நிற்க வச்சு நம்மளை அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவள் எதிரி. ஆனால் அவள் பாத கமலத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவள் பெற்ற தாயோட ஒரு படி மேலந்தான் நான் சொல்வேன் நான். ஸோ காளி வழிபாடு வந்து இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான வழிபாடு. ரெண்டாவது, நம்ம எதையுமே ஈஸியாக அனுகூலம் பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து காளிதாஸ். அவர் வந்து படிப்பறிவே இல்லாமல் இருந்தவர், ஆனால் அவருக்கு வந்து ஞானத்தை கொடுத்தது இந்த காளி தான். அதே மாதிரி வந்து சத்ரபதி சிவாஜி, அவருக்கும் வந்து காளி வழிபாடு தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அந்த விவேகானந்தர், அந்த மாதிரி நம்மளோட எல்லா இதிகாசங்களையும் சரி புராணங்களையுமே சரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா காளியோட டச் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கும் அதே மாதிரி தான், பிரம்மரிஷி பட்டத்தை வந்து பெற வச்சது இந்த அம்பிகை தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அபிராமி பட்டது, அந்த மாதிரி காளியோட சக்தி இல்லாமல் காளியோட அம்சங்கள் இல்லாமல் எந்த ஒரு அனுபவமே அசையாது. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.